இன்கிலாப் புத்தகத்தை வெளியீடு செய்வதற்காக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த முஸ்லீம் மஜ்லிஸின் தலைவர் அவர்களே, இங்கு மேடையில் வீற்றிருக்கின்ற மத பெரியோர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பீடாதிபதிகளே, எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவ மாணவிகளே, தற்போதைய மாணவ மாணவிகளே மற்றும் நலன் விரும்பிகளே, எல்லோருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இன்று இந்த நிகழ்விலே நான் பார்க்கும்போது எனக்கு முதலில் என்ன ஞாபகம் வருகின்றது என்றால், கடந்த வருடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திலே, அந்த மருத்துவ பீடத்தில் கல்வி பயின்ற மாணவர்கள் உலகெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பழைய மாணவர்கள் சங்கம், அல்மினி அசோசியேஷன் ஒன்று உலகளாவிய மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த சங்கத்தின் 10வது ஆண்டு நிறைவு விழாவை யாழ்ப்பாணத்திலே கொண்டாடினார்கள். அந்த நிகழ்விலே நடந்த நிகழ்வுதான் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் வருகின்றது. ஏனென்றால் அங்கு வந்திருந்தவர்கள் தங்களுடைய கணவன்மாரையும் மனைவிமாரையும் தங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி, நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன், நான் என்ன செய்கின்றேன், நான் என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணினேன் என்று சொல்லி அவர்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த நிகழ்வு தான் எனக்கு தற்போது ஞாபகத்துக்கு வருகின்றது. நான் எங்களுடைய தற்போதைய இந்த முஸ்லீம் மஜ்லிஸ் மாணவ தலைவருக்கு சொன்னேன், நீங்கள் கட்டாயம் உங்களுடைய இந்த பழைய மாணவர்களை எல்லோரையும் ஒன்றிணைத்து நீங்களே கட்டாயம் உங்களுடைய அல்மினி அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இடையிலே இருக்கின்ற உறவுகளை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்று நான் இப்பொழுது அவருக்கு சொன்னேன். இது என்னுடைய முதலாவது வேண்டுகோள். நான் இருக்கின்ற இந்த மாணவர்கள் இதனை சேர்ந்து செய்வார்கள் நினைக்கின்றேன். அதே வேளையில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய அல்மினி அசோசியேஷனும் நான் இருக்கின்ற எங்களுடைய வெப்சைட்டுக்கு போனால் பார்க்கலாம், அவர்களும் தங்களுடைய பழைய மாணவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அதிலேயும் உறுப்பினர்களாக சேர்ந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும், உங்களுக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. இங்கே கல்வி பயின்றவர்கள் பல பல நல்ல நிலைமைகளில் இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு தருகின்ற இந்த இன்றைக்கு கேட்ட இந்த இரண்டு பேச்சுக்களை கேட்கும்போது உங்களுக்கு எங்கள் மேல் இருக்கின்ற அபிமானம், எங்கள் மேல் இருக்கின்ற நம்பிக்கை மிக மிக பெரியது என்பது தெரிகின்றது. நான் நீங்கள் கூறியது போல எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே நான் இருக்கின்றேன் நீண்ட காலத்திற்கு பிறகு. 2002 சில சிங்கள மாணவர்கள் வரவில்லை, முஸ்லீம் மாணவர்கள் வந்தார்கள். அந்த வேளையிலே முஸ்லீம் மாணவர்கள் வந்து எனக்கு தெரியும், என்னுடைய ஸ்பெஷாலிட்டி பயோகெமிஸ்ட்ரி. அப்போது யாரோ பின்னுக்கு இருந்து பயோகெமிஸ்ட்ரி என்று பேசி கொண்டிருந்தார்கள், என்னுடைய ஸ்பெஷாலிட்டி பயோகெமிஸ்ட்ரி. அப்பொழுது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு சில முஸ்லீம் மாணவிகள், ஹோம் இக்கனாமிக்ஸ் படித்த மாணவிகளுக்கு நான் நியூட்ரிஷன் லெக்சர்ஸ் எடுப்பேன். அப்பொழுது சில மாணவிகள் என்ன செய்வார்கள் என்றால், நான் நினைக்கின்றேன் 4-5 மாணவிகள், ஏனைய தமிழ் மாணவிகள் தங்களுடைய சைக்கிளிலே வரும்போது இந்த மாணவிகள் ஒரு ஓட்டோ பிடித்து மருத்துவ பீடத்துக்கு வருவார்கள். அப்பொழுது கொஞ்ச நாளைக்கு பார்த்தால் இந்த பிள்ளைகள் சில வேளை வருவார்கள், சில வேளை வர மாட்டார்கள். ஏனென்று நான் கேட்டபோது அந்த பிள்ளைகள் சொல்வார்கள், இன்றைக்கு ஓட்டோக்காரால் வரையில்லை, அதால் இவர்கள் வர முடியவில்லை என்று சொன்னபோது நான் சொன்னேன், இந்த தமிழ் மாணவிகளை கூப்பிட்டு இங்கே வாங்கோ, நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரை டபுள் ஏற்றி கொண்டு வாங்க, ஏனென்றால் உங்களுக்கிடையில் ஐசோலேஷன் இருக்கப்படாது, நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டும். ஆனபடியாலே நீங்கள் ஒன்றாக ஒரு மாணவி இன்னொரு மாணவியை பின்னாலே சைக்கிள் ஏற்றி கொண்டு வாங்க என்று சொல்லி, அதற்கு பிறகு அவர்கள் அப்படி வர துவங்கியதாலே என்னால் பார்க்கக்கூடியதாக என்ன இருந்தது என்னென்றால், அந்த மாணவிகளுக்கிடையே ஒரு நட்புறவு ஏற்படக்கூடியதாக இருந்தது. நான் இப்பொழுதும் மருத்துவ பீடத்திலே பயோகெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் எடுக்கிறேன், இப்போ நான் நெடுகளும் பார்க்குறேன்னா இந்த மாணவிகள் அப்படியே அந்த கருப்பு உடுப்பு ஒரே குரூப்பாக இருக்கும். அந்த பழக்கத்தை நீங்கள் முதலிலே உங்களை விட்டு வெளியிலே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் 2011 எங்களுக்கு சிங்கள மாணவிகள், மாணவர்கள், தமிழ் மாணவ மாணவிகள் பல்கலைக்கழகத்துக்கு வந்தபோது நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தோம். நான் இப்பொழுது அதை கவனிக்கப்பதில்லை. ஒவ்வொரு அறையிலும் ஒரு தமிழ், ஒரு முஸ்லீம், ஒரு சிங்கள மாணவனோ மாணவியோ கலந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு அறையிலும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு வரும், அவர்களுடைய கலாச்சாரங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு வரும் என்று நான் கேட்டு எங்களுடைய ஹாஸ்டலிலே இருந்த சப்போர்டன்ஸுக்கு இதை நான் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியாது இப்பொழுது என்ன நடக்கிறது என்று. ஆனால் அன்புள்ள மாணவ மாணவிகளே, இப்பொழுது உங்களுக்கு பார்க்க தெரியும் உங்களுடைய எங்களுடைய பழைய மாணவர்கள், உங்களுடைய
பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம். அவர்கள் எவ்வாறு இன்று தங்களுடைய ஏனைய தமிழ் நண்பர்களை பற்றி பேசுகின்றார்களோ அதே போல நீங்களும் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சிறு குழுக்களை அமைக்காமல் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக உறவாடி, நாங்கள் எல்லோரும் தமிழர்கள், இதில் தமிழ் முஸ்லீம் என்று கலைப்பது எனக்கு பிடிப்பதில்லை, நீங்கள் இஸ்லாமியர்கள், சிலர் நாங்கள் இங்கே கிறிஸ்தவர்கள், சிலர் சைவர்கள், இதுதான் வித்தியாசமே தவிர நாங்கள் எல்லோரும் தமிழர்கள். ஆகையால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். இன்னும் ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை நான் இங்கே கூற விரும்புகின்றேன். ஒரு துரதிருஷ்டவிதமான சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் நடந்தது. இலங்கையின் தெற்பகுதியிலே அந்த நேரத்திலே எங்களுடைய மாணவர்களின் தொழுகை அறையிலே யாரோ விஷமிகளின் ஒரு சின்ன வேலை, பிழையான வேலை நடந்தது. அந்த நேரத்தில் நான் நிற்கின்றேன். எங்களுடைய சிரேஷ்ட மாண ஆலோசகரும் ஆலோசகர்களும் மிகுந்த அக்கறையுடன் நடந்து கொண்டார்கள், எனக்கு அது தெரியும். அந்த வேளையிலே என்னிடம் சில எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து இது இதெல்லாம் சரியில்லை, நாங்கள் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னது, இது எங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளின் பிரச்சனை, அக்காவும் தம்பியும் அண்ணனும் தங்கச்சியும் அடித்து கொள்வார்கள், நாளைக்கு அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள், தயவு செய்து இதை நீங்கள் அரசியலாக்க வேண்டாம். நான் அவர்களை நேரே சொன்னது, என்னுடைய அறைக்கு வந்தார்கள், நான் அவர்களிடம் சொன்னது இதுதான், இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் ஒரு பெரிய ஒரு இங்கே வெளியில் போய் ஒரு ப்ரொட்டஸ்ட் மார்ச்சை செய்தீர்கள் என்றால் நாளைக்கு இந்த பிள்ளைகள் இங்கே இருக்க முடியாது. தயவு செய்து இது வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அடிபடுகின்ற மாதிரி ஒரு விஷயம், எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே நடக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கின்றோம், தயவு செய்து அரசியல் ஆக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அது அந்த வகையில் நான் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய சொற்களை கேட்டு நடந்தார்கள். அதனால் இன்று எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே உண்மையாக நான் பெருமைப்பட வேண்டும். எங்களுடைய பீடாதிபதிகள், எங்களுடைய மாணவ சிரேஷ்ட மாணவ ஆலோசகர், மாணவ ஆலோசகர்கள் மற்றும் துறைத்தலைவர்கள் இந்த விஷயத்திலே மிகவும் ஒற்றுமையாக, எல்லா மாணவர்களும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையில் இங்கே நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முக்கியமாக நீங்கள் இப்போ இருக்கிற மாணவ மாணவிகள் செய்ய வேண்டியது, ஏனைய மாணவ மாணவிகளுடன் நீங்கள் கலந்து பழக வேண்டும், கலந்து செயற்பட வேண்டும், அதை மாத்திரம் மனதில் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். மற்றும் இன்று இந்த புத்தக வெளியீடு என்பது எனக்கு தெரியும், நாங்களும் ஒரு விரிவுரையாளராக ஒரு பேராசிரியராக இருக்கும் போது ஒரு ஒரு ஆர்டிக்கிளை ஒரு ஜேர்னலுக்கு எழுதுவது என்றால் எவ்வளவு கஷ்டம், ஒரு புத்தகத்தை ஆக்குவது என்றால் எவ்வளவு கஷ்டம் என்று எங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைகள் இவ்வளவு, அதுவும் இங்கே வந்து என்னென்ன இதில் வந்து ஒரு தனித்த ஒரு துறையை சேர்ந்தவர்கள் என்று இல்லாமல் எல்லா பீடங்களிலே இருக்கின்ற மாணவ மாணவிகளும் இணைந்து இதை செய்வது இன்னும் மிக கஷ்டமான ஒரு விஷயம். அதை இந்த பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நிதியுதவி செய்திருக்கின்றார்கள், அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். மேலும் இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆக்கங்களை மேலும் மேலும் செய்ய வேண்டும். எல்லோரும் செய்வது போல அதே திரும்ப திரும்ப அரைத்தமாவை அரைக்காமல் நீங்கள் புதுவிதமான விஷயங்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் நன்றி கூறி உங்கள் எல்லோரையும் இன்று கண்டதற்கும் மிகவும் சந்தோஷம். இந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய முயற்சி என்னவென்றால் பழைய மாணவர்கள் இங்கே கொண்டு வந்தது. அந்த வகையிலே நான் நிற்கின்றேன். இன்று எம்முடையே இருக்கின்ற இந்த முஸ்லீம் மஜ்லிஸ் மாணவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரதமர் விருந்தினர் உரையாடல்.